காலை வணக்கம். உலகத்தை போற்று உத்தமர் அன்னை தெரசாவின் இன்று அவருடைய பிறந்த நாள். உலகமும் கொண்டாடக்கூடிய ஒரே உத்துமை அன்னை தெரசாவின் சாதனைகள் பல்வேறு உண்டு, பல லட்சங்கள் உண்டு. கருணையின் மறு உருவமே அன்னை தெரசாவது அப்போற்றப்படும். குறிப்பாக சொல்ல போனால் தொழுநோய்களை தீண்டப்படாத ஜனங்கள் முன்னால் தீண்டு அவங்களை தொட்டு அவங்களை அரவணைத்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய செயல்பாடுகளை செய்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரே உத்துமை அன்னை தெரசா. உலக போற்று உத்துமையாக வாழ்ந்தவர். இந்த நாளில் ஏழை எளிய மக்களுக்கு அவர் போல் நம்மளுக்கு சிறந்து செயல்பட்டு வழிநடத்த வேண்டும். அதே போல் கோலார் தங்க வயலில் ஒரு சாலையில் அன்னை தெரசாவின் பேர் சூட்ட வேண்டும் என்று கோலார் தங்கவேலின் முனிசிபாலிட்டி கவனத்திற்கும் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபா சசிதர் கவனத்திற்கும் கர்நாடகா மாநில முதல்வர் அண்ணன் சித்தரமையா அவர் கவனத்திற்கும் டெப்டி சிஎம் டி கே சிவகுமார் அவர் கவனத்திற்கு எடுத்துச் சொல்லப்பட வேண்டும். இந்த அன்னை தெரசாவின் நாளில் ஏழை எளிய மக்களுக்கு நம்ம இயன்ற அளவுக்கு உதவி செய்து அவள் கரங்களை மேலும் மேலும் பலப்படுத்த வேண்டும் என்று இந்த அன்னை தெரசாவின் அறக்கட்டளையின் மாவட்ட தலைவராக கோலார் தங்கவயலில் கோலார் மாவட்டத்துக்கு நியமித்துள்ளார் அண்ணன் டி கே தாஸ் அவர்கள். அன்னை தெரசா அவர்கள் கல்கத்தாவில் தொழுநோயர்கள் பெரிய ட்ரஸ்ட் ஆரம்பித்து ஏழை எளிய மக்களுக்கு தொண்டாற்றுகிறார். அவள் மறைந்தாலும் இருந்தாலும் ஆயிராண்டுகள் பல லட்சாண்டுகளால் பெரும் மரியாதை புகழை பார்த்து கொண்டு கொடுத்தவர் அன்னை தெரசா. அதனால் நம் இந்த கோலார் தங்கவயல் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் போற்றக்கூடிய ஒரே தலைவி அன்னை தெரசா. இந்த அன்னை தெரசாவின் பெயரை இந்த கோலார் தங்கவயலில் ஒரு மாபெரும் ரோடில் அவர் பெயரை சூட்ட வேண்டும் என்று இந்த வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தீயை நீ பகிர்ந்தாலும் ரெண்டாய் வாழும் இவனும் அந்த தீ போல தான்